அமைச்சர்கள் கொஞ்சம் கருணை காட்டலாம். இவ்வளவு நேரம் தான் நாங்கள் உட்காருது, காலையில் வர்றோம், பல பேர் வரல. அது ஓட்டினவனுக்கு ஒன்பதாம் மரத்தில் குரு, ஆட்டவனுக்கு அஷ்டமத்தில் சனியை உட்காந்துக்கிட்டோம். 20 நிமிஷம் தான் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு மட்டும் இல்ல, நம்ம ஹம்பிளி ரிக்வஸ்டட் ஆன்ரபிள் லா மினிஸ்டர் ஆல்சோ, கொஞ்சம் கருணை காட்டுங்க. மணி 7 அறிவிப்பு முதலமைச்சருடைய ஆணைக்கிணங்க அறிவிப்புகளை வெளியிட கடமைப்பட்டிருக்கின்றேன். தலைப்பு செய்தியாக குறிப்பிடுகின்றேன், மற்றதையெல்லாம் படித்ததாக பதிவேட்டில் பதிவு செய்து கொள்ளுமாறு உங்களை பணிவோடு நான் கேட்டு அறிவிப்பு ஒன்று. சென்னை காந்தி மண்டல வளாகத்தில் சுதந்திர போராட்ட வீரர் வீரமங்கை ராணி வேலு நாச்சியார் அவர்களுக்கு 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுருவ சிலை அமைக்கப்படும். சிவகங்கை சீமை ஆண்ட மருது சோழர்களுக்கு சிவகங்கையில் திருவுரு சிலை அமைக்க உத்தரவிடப்பட்டிருக்கிறது. மாண்புமிகு முதலமைச்சர்களுடைய ஆணைக்கேற்ப அது செயல்படுத்தப்படும். தமிழ்நாட்டின் முதல் முதலில் அச்சு இயந்திரத்தை நிறுவி தமிழுக்கு பெருமை சேர்த்த சீகன்பால் அவர்களுக்கு சிலையுடன் கூடிய அரங்கம் அமைக்கப்படுகிறது. சிந்து சமவெளி நாகரத்தை வெளிப்படுத்திய தொல்லியல் துறையின் தலைமை இயக்குநராக பணிபுரிந்த சர் ஜான் ஜூபர்ட் மார்ஷல் அவர்களுக்கு சென்னையில் 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுரு சிலை அமைக்கப்படும். அறிவியல் விஞ்ஞானி ஜீடு நாயுடு அவர்களுக்கு கோவையில் சுமார் 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுரு சிலை அமைக்கப்படும். திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணியில மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வபள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு 50 லட்சம் மதிப்பில் திருவுரு சிலை நிறுவப்படும். மேனாள் இந்திய பிரதமர் திருமதி இந்திரா காந்தி அவர்களுக்கு சென்னையில் 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுரு சிலை நிறுவப்படும். தியாகி வை நாடிமுத்து பிள்ளை அவர்களுக்கு தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டையில் 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுரு சிலை நிறுவப்படும். காவேரி மீட்புக் குழுவில் இணைந்து போராடி வரும் விவசாய நலனுக்காக பாடுபட்டவருமான கரூர் சி முத்துசாமி அவர்களுக்கு 50 லட்சம் மதிப்பீட்டில் திருவுரு சிலை அமைக்கப்படும். செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் 31 மணிமண்டபங்கள் அரங்கங்கள் பாதுகாப்பு மற்றும் தூய்மைப் பணிகள் உள்ளிட்ட மேலாண்மை பணிகளுக்கால் தொடர் செலவளமாக ஆண்டுதோறும் 3.25 கோடி ரூபாய் பணிகள் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 11, செய்தி மக்கள் தொடர்புத்துறையின் நிர்வாக கட்டுப்பாட்டின் கீழ் உள்ள மணிமண்டபங்கள் அரங்கங்கள் பராமரிப்பு பணிகளுக்காக முதல்கட்டமாக 5 கோடி மதிப்பீட்டில் மேற்கொள்ளப்படும். அறிவிப்பு 12, திவான் பகதூர் திராவிடமணி இரட்டைமலை சீனிவாசன் அவர்களின் பிறந்தநாளான ஜூலை திங்கள் 7 செங்கல்பட்டு மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். சுதந்திர போராட்ட தியாகி அஞ்சலை அம்மாள் அவர்களின் பிறந்தநாளான ஜூன் திங்கள் 1 கடலூர் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 14, மதுரை மாவட்டம் உசிலம்பட்டியில் பெருங்காங்குள்ளூரில் ஆங்கிலேயர் ஆட்சியாளரை எதிர்த்து போராடிய தங்கள் இன்னுயிரை ஈந்த 16 வீர தியாகிகளுக்கு ஏப்ரல் திங்கள் 3 மதுரை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் நினைவு நாளாக கடைபிடிக்கப்படும். அறிவிப்பு 15, சுதந்திர போராட்ட வீர தியாகி இமானுவேல் சேகரனார் அவர்களின் பிறந்த நாளான அக்டோபர் திங்கள் 9 ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 16, அல்லால இளைய நாயக்கர் அவர்களின் பிறந்த நாளான தை திங்கள் 1 நாமக்கல் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 17, சுதந்திர போராட்ட தியாகி கும் அண்ணல் தங்கோ அவர்களின் பிறந்தநாள் ஏப்ரல் திங்கள் 13 வேலூர் மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 18, மேனாள் சென்னை மாகாண முதலமைச்சர் திரு ப சுப்பராயன் அவர்களின் பிறந்தநாளான செப்டம்பர் திங்கள் 11 சென்னையில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 19, மேனாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்களின் பிறந்தநாளான அக்டோபர் திங்கள் 15 சென்னையில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 20, டாக்டர் முத்துலட்சுமி ரெட்டி அவர்கள் அம்மையார் அவர்களின் பிறந்த நாளான ஜூலை திங்கள் 7 புதுக்கோட்டை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 21, ஏழிசை மன்னர் ஏகே தியாகராஜர் பாகவதர் அவரின் பிறந்த நாளான மார்ச் திங்கள் 1 திருச்சி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 22, சர் ஏ டி பன்னீர்செல்வம் அவர்களின் பிறந்த நாளான ஜூன் திங்கள் 1 திருச்சி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 23, தமிழறிஞர் டாக்டர் மு வரதராசன் அவர்களின் பிறந்த நாளான ஏப்ரல் திங்கள் 25 ராணிப்பேட்டை மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 24, எழுத்தாளர் கி நாராயணன் அவர்களின் பிறந்த நாளான செப்டம்பர் திங்கள் 19 தூத்துக்குடி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் அரசு விழாவாக கொண்டாடப்படும். அறிவிப்பு 25, சென்னை தலைமைச் செயலகம் பத்திரிகையாளரை 16,76,000 மதிப்பீட்டில் அடிப்படை வசதிகள் மேம்படுத்தப்படும். இவ்வாறான அறிவிப்புகளுக்கு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அனுமதி அளிக்கின்றார்கள்.